டிஸ்க்கு கேலிபர் கழட்டுறதுக்கு டிஸ்க் கேலிபர் போல்ட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு 12 போல்ட் ரெண்டு அதில் யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து டிஸ்க்கு பேடு லாக் பண்ணுற மாதிரி ஒரு ராட் கொடுத்துருப்பாங்க, அந்த ராட் லாக் பண்ணுற மாதிரி பின்னல் கொடுத்துருப்பாங்க, அதான் அந்த பின்னு. நம்ம என்ன பண்ணால் லாக் இந்த பின்னை கழட்டணும் ஃபஸ்ட்டு. அந்த டிஸ்க் பேட் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த சாஃப்ட் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சாரி காற்று. அந்த காற்று வந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த சாஃப்டை ஈஸியாக காட்டிடலாம். அந்த சாஃப்டோட இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூட்டர் வச்சு லைட்டாக அடித்தாலே அந்த பின் வந்து வெளியே வந்துடும். டிஸ்க் பேட் வந்து நம்ம ஓரளவுக்கு மீடியமாக தேஞ்ச உடனே மாற்றிடணும். அது மாதாத பட்சத்தில் வந்து அந்த டிஸ்க் பிளேட் வந்து டேமேஜாக வாய்ப்பு இருக்குது. சரி குவாலிட்டி பார்க்கலாம், இது கொஞ்சம் டேமேஜ் தான், பார்த்துடலாம். கட்டிமுள்ள வச்சு அந்த சாஃப்டை வந்து இழுத்தாச்சுன்னா டிஸ்க் பேட் தனியாக வெளியே வந்துடும், பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. இது வந்து டிஸ்க் பேட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கிராக்கு தான். இதே வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டிடுச்சுன்னா டிஸ்க் பிளேட் போயிடும். இது வந்து நியூ பேடு, இதில் வந்து வண்டியில் கிடந்தது, ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்து உங்களே தெரியும். டிஸ்க் பிளேட் டேமேஜாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து டிஸ்க் பேட் ரிமூவர், இது நம்ம கழட்டி அடிக்கடி கீஸ் பண்ணிக்கணும், இல்லாத பட்சத்தில் வந்து வீல் ஜாமாக வந்து அது கம்பெனியில் வரும். வெளியே எடுக்கிறதுக்கு டிஸ்க் லிவர் வந்து 10-30 ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வெளியே வந்துடும். டிஸ்க் பிரச்சனையும் கழட்டி வேலை பார்க்கணும். நம்ம இந்த டிஸ்க் பிரச்சனை எப்படி வெளியிருக்கோம்னா, நம்ம நார்மலாக பிரேக் கிரைண்டர் பம்ப் பண்ணால் போதும், பம்ப் பண்ணும்போது பிஸ்டல் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏதாவது பழைய பிளேட் எதாவது மேலே வச்சுட்டு பம்ப் பண்ணியாச்சு, அந்த பிஸ்டலும் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துகிட்டே இருக்குது, டேமேஜ் தான், கொஞ்சம் டேம் பிஸ்டல் டேமேஜ் இருக்குது. நம்ம அதை க்ளீன் பண்ணி மாட்டினா போதும். நம்ம எப்போவுமே வந்து பெரிய தப்பு என்னென்னா, 1 இயர் 1.5 வருஷம் கழிச்சு டிஸ்க்கு ஆயில் மாத்திரை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அழுக்குப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். நம்ம வந்து டிஸ்க் பிஸ்டல் வழி கழட்ட முடியலன்னா நம்ம வந்து WD-40 யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். சிம்லேருந்து ஒரு 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ஒன்று சின்ன ஓரி ஒன்று பெரிய ஓரி. டிஸ்க்ரிப்ஷன்லேருந்து ஆயில் வெளி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓரிங் வந்து கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும். உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக படிஞ்சிருக்கும், அது என்னென்னா அந்த ஆயில் மாற்றாததுனால அந்த ஓரிங்கை சுற்றி, அதாவது உள்பக்கம் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு பட்டினால நம்ம வந்து பிஸ்டன் ஜாம் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து ஏர்லாக் எடுத்து போட்டாலும் கூட அது வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, பிரேக் ஜாம் ஆகும். நம்ம என்ன நியூ அதாவது ஓரிங்கே மாற்ற வேண்டியதான் ஃபுல்லாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை சுற்றி வந்து டஸ்ட்டு பண்ணிச்சிருக்கோம். நம்ம அதை க்ளீன் பண்ணால் அப்படியே போட்டாச்சுன்னா புதுசு மாற்றிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, சேம் கம்பெனி தான் வரும். அதனால் ஏதாவது பென் கம்பியெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு சுற்றி க்ளீன் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து டீசல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், இந்த அவங்கவுங்க சாய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது அழுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அழுக்கு இருக்குது. ஒரு கம்பி எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணி அது பண்ணிங்கன்னா அது உள் சைடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும், எந்த ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது.
நீங்கள் மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய ஓரிங்கை போட்டு அப்புறமா சின்ன ஓரிங் போடணும். இந்த போட்டில் எது அடைப்பு இருக்கா செக் பண்ணுங்க. இந்த எனதுமா சிலிண்டர் உள்ள கேபிள் இருக்கும், கேலிபிரேஷன் உள்ள கேபிள் இருக்கும், உள்ள ஜாயிண்டு இதுவே ஆக்சுவலேஷன் ஆகும். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி மாட்டணும். பிரிச்சு மாட்டு முன்னாடி கேலிபிரேட் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஏன்னா வந்து நம்ம ஏர்லாக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றணும். ஊற்றவங்க பிரிச்சு மாட்டிக்கலாம். பிச்சு அடிக்கணும். இந்த பிளேட் வந்து டிஸ்க்கு பேட் வந்து பப்ரிஷன் கம்மி பண்ணும். ரெண்டு காடி மாதிரி இருக்குது. அந்த காடி வந்து கேலிபிள் சிம்மில் காடியில் கரெக்டாக உட்கார மாதிரி இருக்கணும். உள்ளே மாட்டிக்கலாம். லேட்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ஜாயிண்ட் ஆகும். இதை கம்பல்சரி செக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு அடி கழட்டும் போது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்க் பேடு எட்டுனாம் இதுக்கான கிரீஸ் அப்ளை பண்ணி மாட்டிக்கணும். இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அடி கழட்டி கிரீஸ் பண்ணணும். அந்த காடி வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். எட்ஜ் ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் அர்த்தம். இப்போ யூமாக இருக்கும். அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக அந்த காடியில் உட்கார மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் மாட்டிக்கலாம். அப்போ ரெண்டு டிஸ்க் பேடையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி பேட் லாக் சாஃப்ட் இருப்பாங்க, அந்த சாஃப்ட் மாட்டியாச்சுன்னா பேட் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் ஒளியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன காட்டுற மாதிரி இருக்கும், அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட் வந்து வெளியே வராது, இல்லை லூஸாக வெளியே போயிடும். இதான் அந்த லாக்கு. இந்த காட்டுற மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட் லாக் ஆகிடும். இதில் வர ஒரு 5 அடி பம்மனு பம்மனிட்டு கேலிபிரேஷன் மேலே 15 சைஸ் போல்ட் இருக்கும். அது நம்ம டிஸ்கில் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த போல்ட் லூஸ் பண்ணும். போல்ட் லூஸ் பண்ணும்போது ஏரும் ஆயில் வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் டிஸ்கில் வரணும். திருப்பி இதே மாதிரி ஒரு 5 வாட்டி பம்மனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி டைப் பண்ணணும்.